தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து அண்ணன் வெற்றிகுமரன் அவர்கள் விலக்கப்பட்டாருங்கிற செய்தி காலையிலேருந்து பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த நேரத்தில் அதற்கான ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அண்ணன் வெற்றிகுமரன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்காரு. முதல்ல அவர் என்ன பதிவு செய்திருக்காருங்கிற மொத்த விடயத்தையும் நான் இந்த காணொலி வாயிலாக தெரிவிக்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். வெற்றிகுமரன் எழுதுவது. 2002 ஒரு அதிகாலை மதுரை தொடர்வன்றி நிலையத்தில் உங்களை சந்தித்தேன். அன்று முதல் உங்களின் வசீகர பேச்சாலும் உங்கள் அன்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு தம்பியாக ஒரு தோழனாக தொடர்ந்தேன். அன்றிலிருந்து எப்பொழுது நீங்கள் மதுரை வந்தாலும் தாமோ ஏசா திராவிட இயக்க கூட்டங்களுக்கு ஊர் ஊராக அழைத்து செல்வேன். 2009 ஈழப்போர் உச்சமாக நடந்து கொண்டிருக்க வேளையில் இயக்குனர் சங்கம் காங்கிரஸ் மற்றும் திமுகவை வீழ்த்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நீங்கள் மதுரை வந்தபோது நடந்த சந்திப்பில் நாம் ஏன் ஒரு இயக்கமாக மாறக்கூடாது என உங்களிடம் கேட்க நானும் அந்த சிந்தனையில்தான் இருக்கிறேன். சென்னைக்கு வாங்க தம்பி, முடிவு செய்வோம் என கூறி அழைத்து இயக்குனர் அப்பா மணிவண்ணன் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த கூட்டத்தில் முடிவானதுதான் நாம் தமிழர் கட்சி என்பதை நன்கு நீங்கள் அறிவீர்கள். ஒரு பொறியாளராக சிறப்பாக தொழில் செய்து கொண்டு செல்வ செழிப்பாக இயங்கி கொண்டிருந்த நான் அன்று முதல் அரசியல் களத்தில் இறங்கினேன். அதுவரை வழக்கு சிறை ஏதும் அறியாத நான் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வீட்டில் பெட்ரோல் குண்டு எரிந்து வெடித்ததாக கைது செய்யப்பட்டேன். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் முதல் வழக்கு. வசதியாக வாழ்ந்த குடும்பம் நிலை குலைந்தது. சிறை சென்ற நான் 19 சென்னை புழல் சிறையில் உள்ளிருந்தேன். நாம் தமிழர் கட்சியை தீவிரவாத இயக்கமாக பார்க்கப்பட்ட நேரம் அது. சிறையில் இருந்த என்னை 5 வந்து பார்த்தீர்கள். என் தம்பி இன்ஜினியர், எனக்காக சிறை சென்றவன் என எல்லாரிடமும் சொல்லி பெருமைப்பட்டீர்கள். அந்த சிறை வாழ்வுதான் என்னை அரசியலில் பயமறியாது எதற்கும் துணிந்து இயங்க வைத்தது. மதுரையில் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரின் இயக்கமாக July 18 2009 அறிந்தறிவோம் வாரீர் என கூட்டம் நடந்தது. 2010 May 18 அரசியல் கட்சியாக மாற்றி மதுரையில் மாநாடு என்று என்னுடைய பயணம் முழுவதாய் உங்களுக்கானதாய் மாறியது. தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களும் என் படங்கள் வருவதை பார்த்தவர்கள் நான் பெரிய ஆள் என்று நம்பினார்கள். அதனால் விளைந்த பயன் எனக்கு கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்பு குறைந்து போனது. சேமிப்பாக பணமும் சொத்துக்களும் நிலங்களும் வைத்திருந்த அனைத்தும் கட்சிக்காக ஓடிய நாட்கள் காணாமல் போனது. தொழில் செழிப்பாக இருந்த காலங்களில் நடத்தப்பட்ட கட்சி நிகழ்வில் அனைத்தும் யோசிக்காமல் செலவு செய்தேன். காரணம் கட்சியின் மேல் கொண்ட காதலும் தங்களின் மீது இருந்த பாசமும். இப்பொழுது செலவு தொகை பகிர தம்பிமார்கள் நிறைய வந்துவிட்டார்கள். அப்பொழுது எவர் இருந்தார் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். காலம் கடந்து கட்சி வளர்ந்தது. தமிழகம் முழுவதும் சுற்றிலும் இடைவிடாது பயணித்தோம். எத்தனை இடர்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை வழக்குகள், எல்லாவற்றையும் எதிர்கொண்டோம். காலம் செல்ல செல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பித்தது. மேடையில் பேசுவதற்கு முன்பு கூட காரில் பேசி காண்பித்து தம்பிகளின் விருப்பத்தை பொறுத்து பிறகு மேடையில் முழங்குவீர்கள். எங்களது கருத்துக்களை வலிந்து கேட்காவிட்டாலும் நாங்கள் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்குவீர்கள். சிலவற்றை எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் இப்பொழுது நான் சொல்வதை கேட்டால் இரு, இல்லையென்றால் வெளியேறி என்கிறீர்கள். தம்பியாக இருந்த நான் தம்பியாகவே இருந்துவிட்டேன். அண்ணனாக இருந்த நீங்கள் தம்பியை மறந்த தலைவராகிவிட்டீர்கள். இந்த நிலையில் நேற்று இரவு 10 என்னை கட்சி பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் இருப்பிலிருந்தும் நீக்கிவிட்டதாக ஒரு கடிதத்தால் சமூக வலைதளங்களில் கண்டேன். அது உண்மையா என தெரியவில்லை. உண்மை என்றால் என்ன காரணத்திற்காக என்னை நீக்கினீர்கள்? நான் செய்த தவறு என்ன? வெளிப்படையாக கூற முடியாத தவறு என்றாலும் என்னை ஏன் அழைத்து விசாரிக்கவில்லை? நான் தவறு செய்திருந்தால் கண்டிக்கவும் தண்டிக்கவும் உரிமையுள்ள நீங்கள் ஏன் கடந்த 6 காலமாக என் அழைப்பை கூட ஏற்க மறுத்து தொடர்பை தடை செய்தீர்கள்? யாரோ ஒருவர் உங்களிடத்தில் என்னை பற்றி கூறியிருந்தாலும் எப்படி நீங்கள் நம்ப முடிந்தது? 20 மேலாக பழகி உருவாடிய என்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? தவறான ஒருவன் இத்தனை ஆண்டு காலத்தில் வெளிப்பட்டிருக்க மாட்டானா? நான் மீண்டும் மீண்டும் யோசித்து பார்க்கிறேன். என் நினைவுக்கு எட்டிய வரையில் ஒரு சிறு தவறு கூட செய்யவில்லை. உங்களின் மீது இருந்த அதீத அக்கறையின் காரணமாக தற்பொழுது உங்களின் தோல் மீது ஏறி அமர்ந்திருக்கும் ஒருவனிடம்
அவனை என் சொந்த தம்பியாக நினைத்து உங்களை பற்றி வருந்தி புலம்பி இருக்கிறேன். அதை தவிர வேறு எந்த தவறும் நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு. நீண்ட நிறைய உரையாடலாக இருந்தாலும் கூட அவர் பதிவு செய்ததுனா அத்தனை வார்த்தைகளையும் பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் அப்படியே பேசி பதிவு செய்திருக்கோம். இப்போ உங்களது மனதில் என்ன தோன்றுகிறதுங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க.